அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமஸ் சேனல். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி நம்ம பட்டினப்பாக்கம் பீச்சில் மீன் கடைக்கு போய் இந்த கோலா மீன் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த கோலா மீனோட அருமையெல்லாம் ரொம்ப சூப்பரான மீன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அதிகம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம. இது குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் ஒரே முள் தான். ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணி சிம்பிளான ஒரு ஃப்ரை பார்க்கலாம் நம்ம. இந்த ஃபிஷ் ஃப்ரை குழம்புக்குன்னு சொன்னால் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை வறுக்கிறதா இருந்தால் முழுசாக கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகம். இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட வாடை எதுவுமே இருக்காது. குழம்பு இந்த மாதிரி பத்திய குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கீறி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இது நல்லா உப்பு போட்டு உரசி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம. இதையும் அதே மாதிரி கத்திரி வச்சு கட் பண்ணி எவ்வளோ தூரம் எஜ்ஜி இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு, இஞ்சி பூண்டு, எலுமிச்சம்பழம். இதான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விடலை நம்ம. இப்போ இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் மீனை நம்ம போட்டு பிரட்டி எடுத்து அழகாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், சிம்பிளாக இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. முள்ளெல்லாம் ஒரே நடு முள் தான், முள் ரொம்ப இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளைக்கிழங்கான் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மீன். பாருங்கள், பிரட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஊற வச்சுட்டாக போதும். ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ பேனில் ஒட்டாமல் அழகாக வரும். நல்லா ஆயில் விட்டுப்போம். ஒவ்வொரு மீனாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடான உடனே போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் நம்ம. சூப்பரான வறுவல் மீன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கிறதா இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி முழுசாகவே வறுக்கலாம். இது எவ்வளோ பெரிய பெரிய சைஸ்லலாம் வருது. இது பெரிய மீனாலாம் வருது உங்களுக்கு. இதே மாதிரி இந்த சைஸ்லேயும் நமக்கு கிடைக்குது. இந்த சைஸும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீனும் துண்டு போட்டு சமைக்கிறதுலேயும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மீனை பார்த்தீங்கன்னா விடாதீங்க, உடனே வாங்கி சமைக்கலாம் நீங்கள். மார்க்கெட்டில் இந்த மீன் வந்து சீசனில் தான் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் தான் வரும். ஆகஸ்ட் வரைக்கும் தான் இது வரும். இந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோட வரேன். தேங்க்யூ.